நம்ம கேஸ் சிலிண்டர் எடுத்துப்போம், 5% ஜிஎஸ்டிங்கிறாங்க, இனிமே 7% ஜிஎஸ்டிங்கிறாங்க. 1000 ரூபா ஒரு சிலிண்டர்னா 50 ரூபா ஜிஎஸ்டி. கோல்டுக்கு இப்போ ஸ்பெஷல் ஜிஎஸ்டி ரேட் இருக்கு 3%. இப்போ என்ன சொல்கிறாங்க, 3-5 ஆக்கிடுங்கிறாங்க. தங்கத்தை சீப்பாக ஸ்மகிள் பண்ணி வாங்கி இந்த 15% சேவ் பண்ணி மக்களுக்கு விற்பாங்க. ஒரு கிராமுக்கு 300 ரூபா என்னால் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடைக்கும்னா அப்போது 1000 கிராமுக்கு எனக்கு 3 லட்சம் ரூபா கிடைக்கும். இங்கே இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஆட்சியில் டைரக்ட் டேக்ஸை குறைச்சி, அதுவும் பெரிய பணக்கார கார்பரேட்டுக்கு மட்டும் டைரக்ட் டேக்ஸை குறைச்சிட்டு. பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணவெனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், ஆல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிர்மலா சீதாராமன் போன வாரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஃபின்மெட் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க, ஜிஎஸ்டியை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு. நம்மெல்லாம் சந்தோஷப்பட்டோம், அம்மையார் வந்து டீசல் விலையை பெட்ரோல் விலையை 10 ரூபா குறைச்சாங்கன்னு. அப்படி என்னடா இது ஆப்பு வைக்கலையேன்னு நான் நினச்சேன். ஏன்னா கார்பரேட் டேக்ஸை ஏற்றுறதை பற்றி அவங்க பேசலை. அப்போ எங்கேயாவது துண்டு விழும், அந்த துண்டை எங்கே சரி பண்ண போகிறாங்கன்னு. இந்த ஃபின்மெட் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 5% இருக்கிற ஜிஎஸ்டியை 7% ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. 12-ம் 18-ம் சேர்த்துட்டு 17 அப்படின்னு ஒன்று ஆக்கலாம். அப்படி இல்லைன்னா 12-ஐ 14 ஆக்குங்க, இல்லை 18-ஐ 20 ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்லி என்னென்னா, இப்போ நீங்கள் 5% ஜிஎஸ்டி கட்டிகிட்ருக்கீங்கன்னா, நம்ம கேஸ் சிலிண்டர் எடுத்துப்போம், 5% ஜிஎஸ்டிங்கிறாங்க, இனிமேல் 7% ஜிஎஸ்டிங்கிறாங்க. 1000 ரூபா ஒரு சிலிண்டர்னா 50 ரூபா ஜிஎஸ்டி. அதுக்கு பதில் சிலிண்டருக்கு ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுங்க, நாட்டுக்காக ஹிமாலயாவில் நிற்கிற சோல்ஜருக்காக 20 ரூபா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஷர்ட்டு செப்பலெல்லாம் இப்போ 12% ஆக்கியிருக்காங்க, 12-க்கு பதிலாக 14-ஆக கட்டினீங்கன்னா நிறைய இருக்கும். இல்லாட்டா 12-ம் 18-ம் சேர்த்து 17-னு ஒன்று ஆக்கி விட்டுருங்க, அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கோல்டுக்கு இப்போ ஸ்பெஷல் ஜிஎஸ்டி ரேட் இருக்குது 3%. இப்போ என்ன சொல்கிறாங்க, 3-5 ஆக்கிடுங்கிறாங்க. 3%-5% ஆக்கினா இப்போவே ஜுவல்லரி கடை பக்கத்தில் கூட்டம் கம்மி, ஏன்னா ஸ்மகிள்டு கோல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 3-5 ஆக்கி 5-7 ஆக்கினீங்கன்னா கோல்டு கடை பக்கமே யாரும் வரமாட்டோம், ஏன்னா எக்ஸ்போ கஸ்டம்ஸ் டியூட்டி 10% இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 5-7 ஆக்கிறதுக்கு முன்னாடியே 3-5 ஆக்கினீங்கன்னா 1 கிராம் தங்கம் 4000 ரூபானா 5% டியூட்டிங்கிறாங்க. தட் இஸ் 4000 ரூபா கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமல் விலைனா 4000-க்கு 10% கஸ்டம்ஸ் டியூட்டி 4400, அதுக்கு 5% ஜிஎஸ்டி. அப்படிங்க 100 ரூபாய்க்கு 5 ரூபானா 1000 ரூபாய்க்கு 50 ரூபா, அப்போ 4000 ரூபாய்க்கு 200 ரூபா 300 டேக்ஸ், அப்புறம் இந்த 400 ரூபாய்க்கு கூட கொஞ்சம் டேக்ஸை போட்டு 250 ரூபா ஜிஎஸ்டி கட்டுங்க 1 கிராமுக்குங்கிறாங்க. இந்த 250 ரூபா ஜிஎஸ்டிலாம் யாரும் கட்ட மாட்டாங்க. உடனே என்ன ஆகும்னா, இந்த நேபாள், நம்ம பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்லாம் ஆர்மிக்காரங்க அப்பப்போ நைட்டில் கேட்டை மூடிடுவாங்க. அந்த சமயத்தில் நிறைய உள்ளேருந்து வரும், தங்கமாக வரும். தங்கத்தை சீப்பாக ஸ்மகிள் பண்ணி வாங்கி இந்த 15% சேவ் பண்ணி மக்களுக்கு விற்பாங்க. ஏன்னா ஆக்சுவல் லாபம் 5 லட்சம் ரூபா கிட்டே இருக்கும், அதில் கஸ்டம்ஸில் உட்காந்துட்டுருக்கணுங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா ஃப்ரீயாக தங்கத்தை உள்ளே விட்டுருவோம். இதுதான் நடந்துகிட்ருக்கு, இன்னும் நடக்கும். கோல்டோட விலையை ஏற்றினா ஆல்ரெடி மக்கள் தத்தளிச்சிட்ருக்காங்க. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12% ஆக்கினதை எங்களால் தாங்க முடியல, 5-12 ஆக்கினதை, அதனால் நீங்கள் திரும்பி 5% கொண்டு வாங்கன்னு. ஏன்னா இந்த ஃபுட்வேர் 5% இருந்தது 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த பிராண்டு. இந்த 1000 ரூபாய்க்கு கம்மியாக செருப்பு போடுறவன்லாம் பணக்காரங்க கிடையாது, ஏழை தான், பிளாட்ஃபார்மில் செருப்பு விற்கிறவன். இவனுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஜிஎஸ்டி ஏற்றினாங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து செருப்பே இல்லாமல் கூட மக்கள் போவாங்க. இதே மாதிரி டெக்ஸ்டைல்லையும் ஏற்றினது மக்களை ரொம்ப பாதிக்குது. இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ரிக்ரெசிவ் டேக்ஸிங், அப்படின்னா எல்லாரும் கட்டுற வரி. இன்கம் டேக்ஸுங்கிறது பணக்காரன் மட்டும் கட்டுற வரி. ஒரு நியாயமான எத்திக்கலாக தர்மமாக நடத்துகிறவங்க இன்டைரக்ட் டேக்ஸை குறைச்சி டைரக்ட் டேக்ஸை ஏற்றணும். ஆனால் இங்கே இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஆட்சியில் டைரக்ட் டேக்ஸை குறைச்சி, அதுவும்
பெரிய பணக்கார கார்பரேட்டுக்கு மட்டும் டைரக்ட் டாக்ஸை குறைச்சிட்டு பர்சனல் இன்கம் டாக்ஸ் அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் இன்டைரக்ட் டாக்ஸை மட்டும் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா கன்சம்ஷன் குறையும். ஆல்ரெடி டூ வீலர் சேல்ஸு இந்தியா ஃபுல்லாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. அக்டோபர் மாதம் வரைக்கும் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்டில் 5% கம்மி. 2020 கம்பேர் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு பேண்டமிக் இயர். நீங்கள் 2019 கம்பேர் பண்ணிங்கன்னா 53% ட்ராப் இருக்குது சேல்ஸில். இதில் என்ன தெரியுதுன்னா ஆல்ரெடி மக்கள் பெட்ரோல் விலையும் மோட்டர் சைக்கிள் விலை ஏற்றினதுனால மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் செருப்பு விலை, பிஸ்கெட் விலை, சட்டை விலையெல்லாம் ஏற்றிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வேணால் பேப்பரில் கலெக்ட் ஆகும், மக்கள் அந்த பொருளை கன்சியூம் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஜிஎஸ்டிங்கிறது ஒன் சிங்கிள் டேக்ஸ், ஒன் இந்தியா ஒன் டேக்ஸ் இருந்தது. உங்களுக்கு வருமான பற்றாக்குறை இருக்குன்னா நீங்கள் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸிங்கை ஏற்றணும். இந்தியா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸேஷனில் ரொம்ப பின்தங்கி இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி ஏறணும். அப்போது யார் பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க டேக்ஸ் நிறைய கட்டணும். நம்ம ஊரில் சம்பாதிக்கிறவன் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறான், கட்டப்படுறவன் டேக்ஸ் கட்டுறான். இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. இப்போது உலகத்தில் பெட்ரோல் விலை 10% குறைஞ்சிது, இது பெட்ரோல் டேக்ஸ் ஆனப்புறம். ஆனால் உங்கள் பெட்ரோல் விலை 10% குறையலை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ப்ரைஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டுன்னு. பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான் மாதிரி இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பூகமாக வெடிக்கும். இது வந்து இப்போ மழை பெஞ்சதுனால தக்காளி கிராப்பு கம்ப்ளீட்டாக அடிபட்டு இன்றைக்கி தக்காளி 100-120 ரூபா கிலோவுக்கு விற்குது. ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டோரேஜில் தக்காளி இல்லை. இது மாதிரி எல்லா பொருளுமே விலைவாசி ஏறும். யூரியா விலையை ஏற்றிருக்கோம், அக்ரிகல்ச்சரில் எல்லா இன்புட் காஸ்ட்டையும் ஏற்றிருக்கோம். இன்புட் காஸ்ட் ஏறினா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு விலை ஏறும். இப்போ வந்து கச்சா எண்ணெய் ஏன் ஏறலைன்னா அமெரிக்கா வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் எண்ணெயை இறக்கியிருக்காங்க. இந்த எண்ணெய் தீர்ந்தப்புறம் ஓபெக் திரும்பி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறுறதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. உலகம் ஃபுல்லாக விலைவாசி ஏறி இருக்குது. இந்த விலைவாசி ஏறுற சமயத்தில் இந்த ஃபிட்மெட் கமிட்டி போட்டதை நீங்கள் ஏற்றினீங்கன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க, வேறு வழி இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த ஜிஎஸ்டியை வந்து தங்கத்துக்கு 2%, மற்ற எல்லாத்துக்கும் 2% ஏற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவை விடுங்க. நிர்மலா சீதாராமன்கிட்ட என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள். நமஸ்கார், மேரா நாம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஹே ஔர் மே ஏக் பர்சனல் ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட் ஹூ. மே தோ யூடியூப் சேனல் சலாத்தா ஹூ பர்சனல் ஃபைனான்ஸ் கே பாரே மே. ஏக் மணிபேச்சு தமிழ் மே ஹே. மேரே பஹுத் சே தோஸ்த் போலே கி மே ஹிந்தி மே ஏக் சேனல் ஷுரு கரூ, தோ மேனே ஏக் பைசா போல்தா ஹே நாம் கா ஏக் ஹிந்தி சேனல் ஷுரு கியா ஹே. மே பர்சனல் நிவேஷ் கே பாரே மே ஹி பாத் கருங்கா. ஆப் உஸ்கோ சப்ஸ்கிரைப் கரே, அப்னே தோஸ்தோ கோ ஷேர் கரே. அகர் ஆப் ஹிந்தி நஹீ ஜானதே ஹே தோ பைசா கரே, ஜோ ஆப்கே தோஸ்த் ஹிந்தி ஜானதே ஹே உன்கோ சப்ஸ்கிரைப் கர்னே கே லியே ஆக்ரஹ் கரே. தன்யவாத், நமஸ்கார்.